கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்பட்ட உபரிநீர் மற்றும் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ஸ்ரீதர், இத்தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வர்ணியா. காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதியில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக பெய்து வருகிறது. இதன் காரணமாக தமிழக எல்லையான ஒகேனக்கலில் நேற்று 15,000 கனஅடி வந்த தண்ணீரானது தற்பொழுது 19,000 கனஅடியாக வந்து கொண்டுள்ளது. கர்நாடகா மாநிலம் குடகு, உடுப்பி, ஆசன், உத்தர கனடா, தட்சிண கனடா, வயநாடு, இடுக்கி ஆகிய பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக பெய்து வருகிறது. இதன் காரணமாக கர்நாடகாவில் உள்ள இரு அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணை வந்து முழு கொள்ளளவை எட்டியது. அணைகளின் பாதுகாப்பு நலனை கருதி இரு அணைகளில் சேர்த்து 12,000 கனஅடியாக தமிழக காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த தண்ணீரானது படிப்படியாக உயர்ந்து தற்பொழுது தமிழக எல்லையான பிளிகுண்டிற்கு 19,000 கனஅடியாக வந்து கொண்டுள்ளது. தொடர்ந்து தண்ணீர் வரத்து அதிகரித்து வருவதால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தொடர்ந்து தடை நீடித்து வருகிறது. வர்ணியா, விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.